போட்டித் தேர்விற்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் கும்பிட்ட வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதியமான் டீமோட நியூ அப்டேட்ஸ். நிறைய அப்டேட் வந்து நம்ம டீம் சைட்லேருந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏற்கனவே கம்யூனிட்டி பேஜில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் சரிங்களா, உங்களுக்கு என்னென்ன ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவிலையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, அதை பேஸ் பண்ணி தான் பிளான் பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாமல் வேறு என்ன உங்களுக்கு ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா வீடியோக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜாகிரஃபி, இந்த வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற டாப்பிக்கும் உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களோ சரிங்களா, நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் தான் நாங்கள் ஸ்டெப் எடுத்து ஒவ்வொன்றும் ப்ராப்பராக பிளான் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் ஆகட்டும், ஃப்ரீ வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் வெப்சைட்டில் PDF ஃபைல்ஸ், என்னென்ன படிக்கணும், வேர்டஸ்ட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். பட் இப்போ நியூ ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வீடியோ பண்ணி அப்டேட் பண்ணிட்டுருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, அதே போல் ஜாகிரஃபி வீடியோலாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்க விதம் சரிங்களா. ஸோ எல்லாரையும் நான் சொல்ல, ஒரு சிலர் சரிங்களா, பாலிட்டி வீடியோ, பொன்லட்சுமி வந்து வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு சரிங்களா. ஸோ அந்த கமெண்ட் படிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது சரிங்களா. வி ஆர் நாட் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிட்டு PDF மட்டும் கொடுங்க, நாங்களே படிச்சுக்கிறோம், சும்மா மொக்க போடாதீங்க, இந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க, நீங்களா எக்ஸாமுக்கு படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு நீங்களா மக்களை மதிக்க போகிறீங்களா அப்படின்ற கேள்வியே எங்களுக்கு இருக்குது சரிங்களா. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லை, அப்புறம் ஏன் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு எங்களால் கேட்க முடியும் சரிங்களா. பட் அதெல்லாம் சரியான முறையே கிடையாது. உங்ககிட்ட விவாதம் பண்ணியோ இல்லை என்ன பண்ணி எல்லாத்துலேயும் விவாதம் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன படிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ நீங்கள் சாதாரணமாக கேட்கலாம், PDF இருந்தால் கொடுங்க படிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். PDF எல்லாமே வெப்சைட்டில் ஆல்ரெடி 300க்கு மேற்பட்ட PDF ஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதையும் தாண்டி என்ன பண்ணும் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் சரிங்களா. ஏன்னா PDF கொடுத்து படிக்கிறோம், நீங்கள் படிச்சுக்கலாம், நாங்கள் வேண்டானே சொல்ல, உங்களால் படிக்க முடியும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. பட் சொல்லி கொடுக்குறவங்க படிக்கிறவங்களுக்கு சொல்லித்தராங்க சரிங்களா. யார் யாரெல்லாம் கேட்க முடியுமோ, யாராக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இது தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களுடைய தாட் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை தான் எங்களுக்கு தேவை அப்படின்னா புதுசாக பண்ணக்கூடிய ஸ்டாஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க சரிங்களா. இப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க வீடியோ அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க, அதுவும் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா. உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுங்களோ அதுக்கு பொறுத்து தான் அவங்க வீடியோஸ் அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அதுக்கு கீழே நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க சரிங்களா. உங்களுடைய கருத்து வந்து நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நாகரிகமாக சொல்லி பழகுங்க சரிங்களா. இதை தாண்டி நிறைய பேச முடியும், பட் அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதிகமான டீம் சைட்லேருந்து நியூ அப்டேட் என்னென்ன வேணும் அப்படின்னு கம்யூனிட்டி பேஜில் கேட்டிருந்தோம். இதில் ஏறக்குறைய ஒரு 60க்கு மேற்பட்ட கமெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கேட்டிருக்கீங்க சரிங்களா. வருகின்ற 26ஆம் தேதி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்குது அப்படின்றத ஏற்கனவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரிங்களா. 3 பிக் அப்டேட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத தான் நம்ம அப்டேட் பண்ணியே கொடுத்துருந்தோம் சரிங்களா. 6th to 8th வரையும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, INM, சயின்ஸ் இந்த பகுதிகளில் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும், 100 வினாக்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் டாப் ரேங்க் வாங்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சே கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் சரிங்களா. TNPSC Group 2, Group 3 டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாகவே கொடுக்குறதா சொல்லியிருக்கோம். இதை தாண்டி உங்களுக்கு டெஸ்ட்டும் நாங்கள் அப்டேட் பண்ணி தரோம் சரிங்களா. தனியாக உங்களுக்கு ஸ்டாஃப் சைட்லேருந்து கொஷின் எடுக்க சொல்லி அந்த டெஸ்ட்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்கவும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வீக்லி பேசிஸில் இல்லை சப்ஜெக்ட் பேசிஸில் எப்படி பிளான் பண்ணுமோ அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரி வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நிறைய பிளான் இருக்குது, நிறைய பேர் நிறைய ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ நாங்கள் அதை ஆர்கனைஸ்டாக பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணோம். வெறுமனே வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எல்லாமே தொகுத்து நாங்கள் இது இதெல்லாம் பண்ண முடியுமோ எங்களால், எங்கள் சைடில் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ, அவங்களுக்கு என்ன டைம் பீரியட் இருக்கோ, ஸோ அவங்களுடைய லைஃப்பும் பாதிக்காமல் உங்களுக்கு என்னென்ன நாங்கள் ஃப்ரீயாக அப்டேட் பண்ண முடியுமோ அது எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணி தரோம். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் சரிங்களா, உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அதே போல் நீங்கள் எந்தளவு சப்போர்ட் பண்ணுறீங்க, எத்தனை புது ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இதெல்லாம் ரெஃபர் பண்ணுறீங்க, ஏன்னா பண்ணக்கூடிய ஸ்டாஃப் தான் வந்து புதுசாக தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெகுலரானுமே உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எந்தளவு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, உங்கள் புதுசாக யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு முடிஞ்சோலையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ படிக்கிறவங்க நீங்கள் படிச்சுட்டுருக்கீங்களா, உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா விட்டுருங்க. புதுசாக படிக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும், ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், இதை பேஸ் பண்ணி அவங்க படிச்சுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே போல் 3 பிக் அப்டேட்ஸில் சொல்லும் போதே ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க. நாங்கள் கொடுத்துருந்த புதிய ஆண்ட்ராய்டு ஆப்பில் TNPSC Group 2, Group 3 இதற்கான மேக்ஸ் கோர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். 1500 ரூபா கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 790 ரூபாய்க்கு இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கோர்ஸுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருப்பாங்க, ஆப்க்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்டோர் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் இருக்கும் சரிங்களா. TNPSC Group 2, Group 3 மேக்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா. என்னென்ன வீடியோஸ் இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா வீடியோவும் நீங்கள் 1080 பிக்சலில் வாட்ச் பண்ணிக்க முடியும், எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை படித்தாவே உங்களுக்கு 25 out of 25 உங்களால் வாங்க முடியும் சரிங்களா. இது இல்லாமல் உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீ வீடியோஸும் வரும் சரிங்களா, அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா, நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. புதுசாக உங்கள் சைட்லேருந்து ஒருத்தர் தனியாக வந்து உங்களுக்காக ஃப்ரீயாக பண்ணி தரும்போது அவங்க புதுசாக பண்ணும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சமாக அவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ
புதுசாக வரவங்க ஸோ இந்த மாதிரி டிசப்பாயிண்ட் ஆனாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நீங்களே புதுசாக பண்ணாலே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரும்போது இல்லை நீங்கள் செய்கிற வேலை யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இவங்களால் தாண்டி வர முடியும். பட் தப்பு சொல்கிறவங்க எப்படி அதை தாண்டி வெளியே வருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, சரிங்களா? தப்பு சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பீங்க, சொல்லிட்டே இருங்க, அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் யார் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ நீங்கள் இன்னொருத்தருக்கு படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ தப்பு செய்யக்கூடியவங்களே வெளிப்படையாக வந்து பொதுத்தளத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது நல்லது செய்யக்கூடிய எல்லாருமே பொதுத்தளத்தில் ஏன் தைரியமாக பேசக்கூடாது அப்படின்ற யோசிச்சுப்பாருங்க. உங்களால் பண்ண முடியும், பேச முடியும், சரிங்களா? தைரியமாக நீங்கள் பேசுங்க, அது பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? நல்லது தானே பேச போகிறோம், அறத்தை தானே பேச போகிறோம், அதில் என்ன பயம், சரிங்களா? ஸோ உங்களுடைய ரெக்வஸ்ட் என்ன, என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றத வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைடில் என்னென்ன அப்டேட் பண்ண முடியுமோ அது எல்லாமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணி தரோம். ஃப்ரீயாக நீங்கள் படிக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கலாம், வீட்லேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிங்க. என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அது எல்லாமே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு பண்ணித்தரோம், கூடிய விரைவில் எல்லாமே அப்டேட் பண்ணி தரோம், சரிங்களா? நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம், மாற்றலை வரும். நன்றி, வணக்கம்.